வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ASUS 8G ஃபைனலாக லான்ச் ஆகிடுச்சு 43,000 ரூபாய்க்கு. ஒரு காம்பேக்ட் ஃபோனு, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஒரு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து 9 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. 9 மாதம்னு ஒரு ஜூலை ஆகஸ்ட் சமயத்தில் ரிலீஸ் ஆக வேண்டியது, மே மாதம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது ஃபைனலாக இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. 888 வச்சு நிறைய மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் வருது. இப்போ இந்த ஃபோன் வாங்குறது ஒர்த்தா, இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி என்னெல்லாம் நல்லாயிருக்கு, என்ன நல்லா இல்லை, ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, கேமரா எப்படி இருக்குது, எல்லாமே இந்த ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, அதனால் ஃபோன் வெளில எடுத்தாச்சு. பாக்ஸ் வந்து வெறும் 8 போட்டு 8G அப்படின்னு போட்டிருக்கு. கிரே கலர் பாக்ஸு. சார் வேல்யூ என்ன போட்டிருக்குன்னா 1.412, இது வந்து ஹெட் சாரு. பாடி சார் வந்து 1.582. இதில் என்ன போட்டிருக்கு, அதில் என்ன போட்டிருக்கு, பாக்ஸில் வந்து யூரோப்போட சார் வேல்யூ தான் போட்டிருக்கு, ஆனால் இந்தியாவோட சார் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் ஹெச்ஆர் எவ்வளோ போட்டிருக்குன்னா 1.91 போட்டிருக்கு. மற்றபடி பாக்ஸில் வந்து எம்ஆர்பி எவ்வளோ போட்டுருக்குன்னா 48,999 போட்டிருக்கு. ஆனால் அவங்க விற்கிறது வந்து 42,999, 43,000 ரூபாய்க்கு கார்ட் ஆஃபர்ஸ் எதுவும் இருந்த மாதிரி தெரில. மற்றபடி இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. 5G பேண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கேஸ் மறந்துடுறேன், கேஸ் வந்து அது உள்ளே இருக்கும். இது வந்து கிளியர் கேஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் கேஸ், சைடெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. இங்கே வந்து ஓப்பனாக இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் வந்து ஓப்பனாக இருக்கும். அது தவிர யூசர் மேனுவல் அதெல்லாம் இருக்கும். ஸோ யூசர் மேனுவல் இருக்கும், யூசர் மேனுவலு, வாரண்டி இன்ஃபர்மேஷன், சார்ஜர் இருக்கும். இது வந்து PD சார்ஜர் தான், ஹைப்பர் சார்ஜ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 30 வாட் சார்ஜரு, 3.3 11 வாட்டு, 3 ஆம்ஸு இது போட்டிருக்கு. இது வந்து பிபிஎஸ் பிடி ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. இது வந்து பிபிஎஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த சாம்சங் தான் மோஸ்ட்லி பிபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிடி வந்து பிக்சலில் இந்த மாதிரி எல்ஜி பிக்சல் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது தவிர பிடி பிபிஎஸ்னால டைப் சி டு டைப் சி கேபிள் வரும். டைப் ஏ கேபிள் வந்து பாக்ஸில் கிடைக்காது. நீங்கள் வேறு ஏதாவது கேபிள் இருந்தால், இப்போ பிசி ட்ரான்ஸ்ஃபரு அந்த மாதிரி இருந்தால் டைப் சி இல்லைனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். அடுத்தது பில்டு குவாலிட்டி. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மெட்டல் பாடி தான், செம்மையாக இருக்குது பில்டு குவாலிட்டி. ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சைடில் மெட்டல் ஆனாலும் மேட் ஃபினிஷ் இருக்கும், அதனால் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பின்னாடி வந்து கிளாஸ் தான், ஃப்ராஸ்டர்டு கிளாஸ் பிளாக்கு, அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாது. கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்லிம் டிசைன் தான், 9mm ஸ்லிம், அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்லிம் கிடையாது. 4000mAh பேட்டரி தான் இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு 9mm திக்னஸ் இருக்குது. வெயிட் வந்து 169 கிராம்ஸ் மெட்டல் பாடினால. ரைட் சைடு வந்து பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. ஆண்டனா பேண்ட்ஸ் தான் அங்கங்கே பார்க்கலாம். பவர் பட்டன் வந்து ப்ளூ கலரில் ஒரு ஃபினிஷன் இருக்குது, ஒரு கொஞ்சம் யூனிக்கான ஒரு இதுதான் இருக்குது. பாட்டமில் வந்து டுவல் சிம் ஸ்லாட்டு, இதில் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் கிடையாது. அப்புறம் மைக்ரோஃபோன் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. நோட்டிஃபிகேஷன் எல்இடி இருக்குது பாட்டமில் வந்து, நோட்டிஃபிகேஷன் எல்இடி, நோட்டிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும், சார்ஜ் பண்ணும்போதும் இந்த எல்இடி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான், அதனால் பாட்டமு அப்புறம் டாப்பில் இருக்கிற இந்த இயர்பீஸும் ஸ்பீக்கர் செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அது தவிர டாப்பில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் 3.1 ஆடி ஜாக் இருக்குது. முக்கியமாக நிறைய ஃபோன்ஸில் வந்து இப்போ எல்லாருமே தூக்கிட்டு வராங்க. ஃபோன் வந்து IP68 ரேட்டடு. ஸோ தண்ணியில் தாராளமாக முக்கி எடுக்கலாம், ஆனால் வாரண்டி மட்டும் கேட்டிங்கன்னா தண்ணியிலாம் போடக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ இது ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டண்ட்டு, டஸ்ட்டு, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, இதெல்லாமே இருக்குது. டிஸ்பிளே ரொம்ப காம்பேக்ட் ஃபோன் அப்படின்னால 5.9 இன்ச்சு, 120Hz AMOLED டிஸ்பிளே. பெசல்ஸும் ரொம்ப குட்டியாக இருக்குது, இதில் சரியாக பெசல் சரியாக, ஏன்னா ரொம்ப மினிமல் பெசல்ஸ் தான். AMOLED பேனல் இருக்கிறதுனால E4 AMOLED பேனல் இருக்குது, அதனால் குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை டிஸ்பிளேயில். இங்கே டிஸ்பிளேயில் நைட் லைட் ஆப்ஷனு, அடாப்டிவ் பிரைட்னஸ்ஸு, இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. டீஃபால்ட்டாக வந்து டீஃபால்ட்டு, நேச்சுரல், சினிமேட்டிக்கு, ஸ்டாண்டர்ட், கட்ஸ், கஸ்டமைஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்பிளே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ செட் பண்ணிக்கலாம், 120Hz செட் பண்ணிக்கலாம், 90 செட் பண்ணிக்கலாம், 60 செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஆட்டோ அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல 120Hz செட் பண்ணால் இந்த இடத்துல மாறும். இங்கே நோட்டிஃபிகேஷனும் கொடுக்குறாங்க ASUS ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு. அதே மாதிரி டிசி டிமிங் ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் என்னென்னா டிசி டிமிங் எனேபிள் பண்ணால், ஹை ரிஃப்ரெஷ் ரேட் எனேபிள் பண்ணால் டிசி டிமிங் வந்து எனேபிள் பண்ண முடியாது. 60Hz பண்ணால் டிசி டிமிங் எனேபிள் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது லோ பிரைட்னஸில் ரிஃப்ரெஷ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இது எனேபிள் பண்ணிக்கலாம். ஆனால் ஹை ரிஃப்ரெஷ் அட்டன் பண்ணால் அது போயிடும். மற்றபடி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. பிரைட்னஸ் வந்து அப் டு 1100 நிட்ஸ், அதனால் செம்மையாக பிரைட்டாக இருக்குது. DCI-P3 வந்து 112% DCI-P3 கலர் கேமட்டு. அடுத்தது கேமரா ஸ்பெக்ஸ், கேமரா யூஐ இது சாம்பிள்ஸ் பார்க்கணும். கேமரா ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து டியூவல் கேமரா தான், எல்லோரும் இப்போ ட்ரிபிள் கேமரா குவாட் கேமரான்னு கொடுத்தா 2MP அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து ஒரே மெயின் கேமரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 64MP சோனி IMX 686 சென்சார், இது F1.8 அப்பர்ச்சர். அதுக்கப்புறம் ஓஎஸ் இருக்குது மெயின் கேமராவில். அதுக்கப்புறம் 12MP அல்ட்ரா வைடு, இது வந்து IMX 363 சென்சாரு. டியூவல் PD ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது, F2.2 அப்பர்ச்சரு. இதுலேயே 4 சென்டிமீட்டர் மேக்ரோ மோடும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து டெடிக்கேட்டட் மேக்ரோ இது கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ மோடும் நல்லாயிருக்கு குவாலிட்டி, அது கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கேமராவும் 12MP ஃப்ரண்ட் கேமரா தான், இதில் டியூவல் PD ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் கேமராலேயும் 4K ரெக்கார்டிங் பண்ணலாம். அடுத்தது கேமரா யூஐ, கேமரா பொறுத்த வரைக்கும் டுவல் கேமரா தான், தேவையில்லாமல் எக்கச்சக்க கேமரா வந்து இவங்க கொடுத்து இதுவாக்கல. ஸோ ரெண்டு கேமரா இருக்குது. மெயின் கேமரா வந்து 64MP கேமரா, ஜூம் ஆப்ஷனும் இருக்குது, இங்கே இருக்குது 2X ஜூம் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மேனுவலாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம், 5X 8X வரைக்கும் மேனுவல் ஜூம் இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட் மோடும் தனியாக, மோட்ஸுக்கு வந்து போர்ட்ரேட் மோடு, பேனோ, டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி மோட்ஸ் இருக்குது. அல்ட்ராவைடு வந்து 12MP. மோர் ஆப்ஷனில் போனால் மோஷன் ட்ராக்கிங்கு, ப்ரோ வீடியோ, அதுக்கப்புறம் ப்ரோ மோடு, இந்த எக்ஸ்பர்ட் மோடு, அப்புறம் நைட் மோடு. அல்ட்ராவைட்லேயே மேக்ரோ எடுக்கிற ஆப்ஷன் கொஞ்சம் கிட்ட போனால் ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோ எடுக்கிற ஆப்ஷன் அதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 சென்டிமீட்டர் மேக்ரோ ஆப்ஷன் இருக்குது. அது தவிர 8K மோடும் இருக்குது. 8K ரெக்கார்டிங் வந்து ஹார்ட்வேர் இன்டென்சிவு, அதனால் டெம்பரேச்சர் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர அல்ட்ரா ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணால் ஹைப்பர் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபுல் ஹெச்டி 60fps ஆப்ஷன் இருக்குது. அது தவிர 4K 60fps இருக்குது. இது வந்து நார்மல் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணும். அது தவிர ஃப்ரண்ட் கேமரா வீடியோவுக்கு வந்து மேக்ஸிமம் 4K ஆப்ஷன் இருக்குது. என்ன தான் 12MP கேமரா இருந்தாலும் நிறைய பேர் வந்து 4K ஆப்ஷன் கொடுக்கல, இவங்க வந்து ஃப்ரண்ட் கேமராக்கும் 4K ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஃப்ரண்ட் கேமராலையும் எங்கள் ஃப்ரண்ட் கேமராலையும் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஓஎஸ் இல்லை, ஆனால் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது தவிர வீடியோவுக்கு முக்கியமாக எக்ஸ்ட்ரா இது இந்த மோட்ஸ் இருக்குது. ஸோ வின் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, மைக் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லதாக இருக்குது. ஸோ இப்போது கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிங்க, ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்குது, டைம் லேப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. ஓகே, மெயின் கேமரா. ஸோ மெயின் கேமரா அல்ட்ரா வைடு, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. மெயின் கேமரா அல்ட்ரா வைடு ரெண்டுமே எந்த இதுவுமே இல்லை. ஆட்டோ HDR தான் டிஃபால்ட் எனேபிள் ஆகிருக்கும். ஆட்டோ HDR எனேபிள் பண்ணால் ஜூம் பண்ணாலும் நல்லா கிளியராக இருக்குது. இப்போ ஜூம் ஃபோட்டோஸ்லாம் வருது, அதுவும் பாருங்கள். இது வந்து 2X ஜூமு, டிஃபால்ட்டாக வந்து 2X ஜூம் இருக்கும், ஆனால் இன்னும் ஜூம் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நார்மலு, அல்ட்ரா வைடு எனக்கு தெரிஞ்சு நார்மலும் கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா வைடில் கொஞ்சம் ஸ்லைட்டாக இந்த HDR குவாலிட்டி இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சேச்சுரேஷன் எல்லாமே ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது இந்த 12MP. ஏன்னா 64MP வந்து பிக்சல் பீடிங் தான் பண்ணுது, அவுட்புட் வந்து 16MP தான் கிடைக்கும் 64MP. இது வந்து 12MP அப்படியே கிடைக்கும் அல்ட்ரா வைடு. இது வந்து ஜூமு 2X இருக்குது, அதுக்கப்புறம் ஃபர்தராக ஜூம் பண்ணலாம். இது மோஸ்ட்லி 8X நினைக்கிறேன், 4X 8X அந்த மாதிரி மேக்ஸிமமாகவே 8X ஜூம் இருக்குது. 8X டிஜிட்டல் ஜூமாக இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அதுக்கு இந்த HDR சில இதிலெல்லாம் வந்து இமேஜஸ்லாம் HDR ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். AI மோடும் இருக்குது, அது தவிர HDR மோடும் இருக்குது. வேணும்னா வந்து நீங்கள் HDR டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜூமு, இதே இதை வந்து இது நார்மல், இது 2X, இது வந்து 1X, இது வந்து அந்த மேக்ரோ மோடு. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போனாலே மேக்ரோ மாதிரி யூஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுக்கலாம், எல்லாருமே அல்ட்ரா வைடில் மேக்ரோ கொடுத்தா நல்லாயிருக்கும். இது ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த டியூவல் பிடி ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட்லும் எஜ் டிடெக்ஷன் வந்து ஓகே, ஹியூமன் போர்ட்ரேட்லேயும் நல்லா தான் இருக்குது. சிங்கிள் கேமரா வச்சு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் HDR குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுக்கடுத்தது நைட் மோடு, இது வந்து நார்மலு நைட் மோடு.
அதே அல்ட்ரா வைட்லேயும் நைட் மோட் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மலு, இதுலேயும் ஹெச்டி டிடெக்ஷன் ஓகே நல்லா தான் இருக்குது. ஓவராலாக கேமரா நல்லா தான் இருக்குது. இப்போது வீடியோ சாம்பிள்ஸ் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க, இப்போ வீடியோ சாம்பிள்ஸும் செக் பண்ணிடுங்க. வீடியோவில் வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா சாம்பிள்ஸ் இருக்குது, அதுவும் செக் பண்ணிடுங்க. 4K 60 FPS ரெக்கார்டிங் ASUS 8G வந்து HDR ஆஃபில் இருக்குது, 60 FPS ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபோக்கஸ் பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது, சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எதாவது ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். டெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலை, ஆ ஓகே ரீசெண்டான ஃபோக்கஸ் தான். ஆ HDR கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. ASUS 8G HDR ரெக்கார்டிங் HDR குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஓகே ரீசெண்டாக தான் இருக்குது. HDR நார்மலுக்கு HDRக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஃபோக்கஸ் அப்பப்போ போயிட்டு வருது. HDR குவாலிட்டி 4K 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு இல்லை, நம்ம ஒரு மாதிரி இதுவாக தான் ரெக்கார்ட் ஆகும். ASUS 8G அல்ட்ரா ஒயிட் கேமரா, அல்ட்ரா ஒயிட்டில் 4K 60 FPS, இதில் ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே இல்லை. வின் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் அந்த மைக் ஃபோக்கஸ் அந்த ஃபீச்சர் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். அல்ட்ரா ஒயிட் நல்லா தான் இருக்கு. ஹைப்பர் ஸ்டடி மோட் ஆன் ஆயிருக்கு, 1080p 60 FPS ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே ஆன் பண்ணல, ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசேஷன் தான் இருந்தது. இப்போ வந்து ஹைப்பர் ஸ்டடி மோட் ஆனில் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்கு, நல்லாயிருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஜூம் ஆப்ஷன் இருக்கா, ஜூம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ சரி, ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இதில் ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி எதுவும் தனியாக இல்லை, ஆனால் வின் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் இருக்காது. ரியர் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இது வந்து மைக் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு இதுவும் இருக்குது, நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அங்கே மைக் இதுவாகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது தவிர வின் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. போர்ட்ரேட் மோட் எதுவுமே இல்லை வீடியோவில், ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா எடுத்துலுமே வந்து போர்ட்ரேட் மோட் எதுவும் இல்லை. அடுத்தது சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸு ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்துச்சு. ஸோ நான் மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணேன், எங்களுக்கு ரிவ்யூ நெட் படச்சனால நான் மேனுவலாக தான் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் 12, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 13 கண்டிப்பாக வரும். எத்தனை இயர்ஸ் அப்டேட் அப்படின்னு தெரில. மற்றபடி ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை, ப்ரீலோடட் ஆப்ஸு ஏதோ 1-2 தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ப்ரீலோடட் ஆப்ஸும் இல்லை, அதுவும் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஸோ இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து அனிமேஷனும் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இண்டிகேட்டர் ஒயிட்டு, இண்டிகேட்டர் கிளாசிக் ப்ளூ இருக்குது. அன்லாக் அனிமேஷன்லேயும் இது நார்மலு, இது வந்து ஒரு கலராக இதுவாகுது, அவ்வளோதான். நன் இருக்குது, இந்த கலர் இருக்குது, அவ்வளோதான். இது தவிர எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எதுவும் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில். இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், அல்ட்ராசானிக்லாம் கிடையாது, நார்மல் இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். கொஞ்சம் மேலே இருக்கும், சாம்சங் மாதிரி மேலே இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே இருக்கும், இதில் வந்து இங்கே இருக்குது, டக்குன்னு தான் அன்லாக் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. மல்டிமீடியா அண்டு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வேறு லெவல் குவாலிட்டி, ஏன்னா HDR இதுவும் இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்பிளே 60:90:120 தான், ஆனால் HDR10 இருக்குது, HDR10+ இருக்குது, HLG ஆப்ஷனும் இருக்குது. அதை தவிர வந்து வைட் வேண்டும் சப்போர்ட்டு, நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் HDR சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளே பேனல் ஆப்வியஸ்லி நல்ல குவாலிட்டி, ஆம்லெட் பேனல், அதனால் கண்டென்ட் எல்லாம் மல்டிமீடியாவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் மல்டிமீடியாவுக்கு கரெக்டாக இருந்திருக்கும், அது வந்து கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு, அவ்வளோதான் பிரச்சனை. அடுத்தது வந்து எஃப்எம் ரேடியோ, எஃப்எம் ரேடியோ வந்து எங்கள் மேலே தனியாக ஒழிச்சு வச்சுருக்கேன். ஹெட்செட் போட்டால் 3.5 அடி ஜாக் இருக்கிறதுனால எஃப்எம் ரேடியோங்க
எல்லாத்துலேயும் நிறைய பேர் ஆப்ஸில் கொடுத்துருப்பாங்க, இவங்க வந்து மேலே கொடுத்துருக்காங்க இந்த பட்டனில். அது தவிர ஆடியோ விசார்ட்னு ஒன்று இருக்குது, இது வந்து எக்ஸ்ட்ரா இவங்க ஏசுஸ் எப்பயும் கொடுக்குறது தான். இது வந்து கஸ்டமாக இந்த ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணிருக்கு, டிராக் ஆடியோ இருக்குது, அதனால் கஸ்டமாக டைனமிக் இருக்கும். அதுக்கு வேணும் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். சிர்ரஸ் லாஜிக்கோட தனியாக ஆம்ப்ளிஃபையரு, ஸோ இந்த டிராக்ட் ஹெச்டி குவாலிட்டி, அப்புறம் ட்ரிப்பிள் மைக்ரோஃபோன், ஓசோ ஆடியோ, அப்புறம் ஆசூஸோட ஓன் நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபீச்சர், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான், ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஓகேயா, செம்மையாக இருக்குது. கையில் வந்து அந்த ஃபீல், பின்னாடி வந்து வைப்ரேட் ஆகுது. நல்லாயிருக்கு, ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. பேக் வந்து ஸ்லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது, அது ஃபுல் வால்யூம் வச்சா தான் ஸ்லைட்டாக வைப்ரேட் ஆகுது, மற்றபடி எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆடியோ வந்து கிளியராக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அதை சொன்ன மாதிரி 70-30 மாதிரி தான் இருக்குது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஸோ இதில் ஒரு சிம் ஆஃப் ஆகிருக்கு. அது தவிர கனெக்டிவிட்டியில் வைஃபை 802.11 AX வைஃபை 6 சப்போர்ட்டும் இருக்குது. 5G பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா 5G பேண்ட்ஸ் இருக்குது, N1, N2, N3, N5, N7, இல்லை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, நிறையா எக்கச்சக்க 5G பேண்ட்ஸ் இருக்குது. அது தவிர ப்ளூடூத் 5.2 இருக்குது, GPS, கலீலியோ, யூஎஃபி, டைப் சி, NFC இங்கேயே பார்த்துருப்பீங்க, NFC ஆப்ஷனும் இருக்குது இங்கே, NFC ஆப்ஷனும் இருக்குது. கனெக்டிவிட்டியில் ஒயர் கனெக்டிவிட்டி, யூஎஸ்பி ஓடிஜியும் இருக்குது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கேரியர் அக்ரிகேஷனும் இருக்குது, ஸோ கேரியர் அக்ரிகேஷனும் இருக்குது. LTE 2300 இந்த டியூவல் கேரியர் அக்ரிகேஷனாக, அந்த ரெண்டு இதையும் மர்ஜ் பண்ணுற அந்த கேரியர் அக்ரிகேஷன் அதுவும் இருக்குது. கால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, எந்த இஷ்யூஸுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். ஸ்னாப் ட்ராகன் 888, நார்மலாகவே ஹீட்டிங் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீட்டிங் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னாப் ட்ராகன் 888 இருந்தாலே இதையும் கண்டிப்பாக ஹீட் ஆகுது. நார்மல் யூசேஜுக்கு அந்த அளவுக்கு இல்லை ஹீட்டிங் இஷ்யூஸு, ஆனால் வந்து ஒரு இன்டென்சிவ் டாஸ்க், ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கிறோம், ரொம்ப கேம்ஸ் ஆடுறோம், அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யுது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது கூலிங் மெக்கானிசம்லாம் இருக்குது, ஆனாலுமே இந்த 888 வந்து ஸ்லைட்லி ஹீட் ஆக தான் செய்யுது. ஒரே ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க, 8GB மாடல், 128GB ஸ்டோரேஜ். இதில் வந்து 7.2GB வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது 1.8GB ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி 128GBல 107GB தான் ஃப்ரீயே, ஸோ நீங்கள் மைக்ரோ எஸ்டியும் போட முடியாது. ஸோ 128GB 256GB மாடல் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து இவங்க லான்ச் பண்ணலை. கேமிங் ஆடும்போது நம்ம ஆல்ரெடி கேமிங் வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள், ஹீட் ஆகுது கொஞ்சம், 45 degrees அந்த மாதிரி போச்சு. ஆண்ட்ராய்டு 11 கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு 12 ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது கேம் ஆடும்போது. ஸோ அது தெரில, அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக என்ன இஷ்யூ அப்படின்னு தெரில. 45 degrees மேலே கண்டிப்பாக போகும், நம்ம இன்டோரில் ஆடும்போது 45 degrees போகுது. ஸோ அவுடோரில் 4G கேமிங் ஆடும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து பேட்டரி லைஃப்பு 4000 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜிங் வந்து அந்த 30W அவங்களோட சார்ஜர், எங்கே இருக்குது பேட்டரி? ஸோ நேற்று சார்ஜ் பண்ணேன், பேட்டரி யூசேஜில் போய் பார்க்கலாம். ஓகேயா, ஸ்க்ரீன் வந்து 2.5 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் வந்துருக்கு. நேற்று எப்போ சார்ஜ் பண்ணது, 24 hours ஆகும், நேற்று ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணேன், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 24 hours ஆயிருக்கு. அந்த அளவுக்கு 4G யூஸ் பண்ணல, லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணதில் வந்து 2.5 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்கு. இதையே வந்து நான் 4G கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாள் கூட தாங்காது. இந்த 4000 mAh பேட்டரி, ஒரு இன்டென்சிவாக கேம் ஆடுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் நேரம், ஒரு 2 hours 3 hours கேம் ஆடினா செல்லுன்னு பேட்டரி ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஆப்ஷன் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் பேட்டரி கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து சார்ஜிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, குட்டா பேடா, நீட்ஸ் அட்டென்ஷன், நீங்கள் சார்ஜிங் எப்படி பண்ணுறீங்க, இதோட நம்ம பேட்டரி ஹெல்த்துக்கு மாதிரி இவங்க வந்து பேட்டரி கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை க்ரீன் கலராக இருந்தால் குட்டு, கொஞ்சம் இதுவாக இருந்தால் ஃபேரு, ரொம்ப கேவலமாக இருந்தால் நீட்ஸ் அட்டென்ஷன் அப்படின்னு வரும்.
ஸ்டாண்ட் பை சார்ஜிங்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே பேட்டரி ஹெல்த்துக்காக தான் இவங்க வச்சுருக்காங்க. சார்ஜ் பேட்டரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேஸு டு ப்ரொடக்ட் பேட்டரி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது இந்த ஐஃபோனில் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி தான் ட்ரிக்கிள் சார்ஜிங். இந்த நார்மலாகவே ஸ்லோவாக தான் ஆகுது. ஷெடியூல் சார்ஜிங் வேறு இருக்குது. இந்த டைமில் வந்து ஃபாஸ்ட்டாக ஷெடியூல் ஆகலாம். லிமிட் வேறு பண்ணிக்கலாம். 80% வரைக்கும் தான் சார்ஜ் ஆகணும், 100% ஆகக்கூடாது அப்படின்னா வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. சிஸ்டம் மோட்ஸ் இதுதான் மெயின். நான் முதல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் நான் 120 Hz தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 120 Hz யூஸ் பண்ணி ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் வச்சா எனக்கு இதுவே கிடைக்கும். சீக்கிரமாக பேட்டரி ட்ரெயின் ஆகிடுது. ஒரு நான் 4 hours தான் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துச்சு. ஒரு ஸ்லைட்லி ஓவர் 4 hours 4.5 hours அப்படி வரணும்னா டைனமிக் போகும். இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா டியூரபிள் போகலாம். ஆனால் இது வந்து நிறைய ஆப்ஸை வந்து கில் பண்ணும். இந்த செட்டிங்ஸ்லேயே போட்டிருக்கு. ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் எல்லாமே கம்மி பண்ணிவிடும். ஸ்லீப் டைமு ஆப் எல்லாம் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகும். இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. டைனமிக்னா பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடும். ஸோ ஹைப்பர் சார்ஜ் 30 அப்படின்னு காட்டும். ஸோ 90% இருந்துச்சு. அப்போ வந்து 18 minutes அன்டில் ஃபுல் அப்படின்னு காட்டிச்சு. ஸோ அதான் ஒரு 80%க்கு மேலே வந்து ஒரு இன்னும் 45 minutes ஆகும். 80 to 90% கொஞ்சம் ஸ்லோவாகும். 90 to 100% இன்னும் ஸ்லோவாகும். ஸோ 20 நிமிஷம் 1.5 மணி நேரம் ஒரு 1 hour 20 to 1 hour 30 minutes வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். 30 W. ஸோ இதெல்லாம் கேட்டால் இவங்க வந்து பேட்டரி ஹெல்த்தை ப்ரிவெண்ட் பண்ணுறது, இது பண்ணுறதுக்கு, டீக்ரேட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது நம்மளே கம்மி வாட் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே, கன்க்ளூஷன். ஓவராலாக இந்த ஏசூஸ் 8G 43,000 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு காம்பேக்ட் ஃபோன் வேணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேமராவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புனா கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் ப்ரைஸிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா ஃபோன்ஸ் இருக்குது அதுலேயும். ஆனால் காம்பேக்ட் ஃபோன்ஸ் இல்லை. ஆனால் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக அப்டேட்ஸ் கொடுக்குறவங்க அதான் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் காம்பேக்ட் ஃபோன் லவர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சுத்தமாக 5.9 inch இல்லவே இல்லை. பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு, காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னா, ப்ரோஸு கண்டிப்பாக டிஸ்பிளே, ஆமோலெட் டிஸ்பிளே, 120 Hz எல்லாமே நல்லாயிருக்கு. 240 Hz டச் சாம்பிளிங்கு, மற்றபடி மல்டிமீடியா வியூவிங்காக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் HDR சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கு. மல்டிமீடியாவுக்கு பெஸ்ட்டு டிஸ்பிளே, 1100 nits வேறு இருக்குது. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. அடுத்தது கேமரா, கேமராவும் நல்லா தான் இருக்குது. இந்த 64MP கேமரா ஆகட்டும், அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் கேமரா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட்டு, போத் லோ லைட்டு அப்புறம் நார்மல் டே லைட்டு, இந்த HDR குவாலிட்டி இதெல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு ப்ரோ வந்து பில்டு குவாலிட்டி, மெட்டல் பாடி தான் இருக்குது, கிளாஸ் பேக் இருக்குது, அப்புறம் IP68 ரேட்டிங்ஸ் இருக்குது. பில்டு குவாலிட்டியும் ரெக்கமெண்டட் தான். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஆடியோ குவாலிட்டியும் பெஸ்ட்டு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, அதுக்கப்புறம் டெடிக்கேட்டட் டேக் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ப்ரோஸ் நிறையா இருக்குது. கான்ஸுக்கு வருவோம். கான்ஸுக்கு என்ன பிரச்சனைனா, பேட்டரி லைஃப். 4000 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜிங் ஓகே, 30 W கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆகுது. 0 to 80% ஒரு 45 to 50 minutes ஆகுது. அதெல்லாம் ஓகே. பேட்டரி வந்து 4000 mAh ஹெவி யூஸ் பண்ணால் 1 day கூட தாங்காது. ஹாஃப் அ டேலே வந்து காலையில் சார்ஜ் பண்ணால் ஈவினிங்குள்ளே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ஹெவி யூஸ் பண்ணால் அந்த ஹீட்டிங், கேமிங் ஆடும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகும். நார்மல் யூஸுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. 4G யூஸ் பண்ணால் இல்லை கேமரா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹீட்டிங் தெரியும். ஏன்னா இது ஒரு மெட்டல் ஃபோன், மெட்டல் பாடி ஃபோனு. இன்னொரு ஒரு காரணம் என்னென்னா, ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் தான். இப்போ தான் Android 12 வந்திருக்கான், இப்போ தான் பார்த்தேன். Android 11 தான் இது லான்ச் ஆச்சு. OTA அப்டேட்டில் வந்து இவங்க தான் Android 12 அப்டேட் புஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து குளோபலில் அப்பயே வந்துருச்சு. எப்போது? டிசம்பரே குளோபலில் வந்துச்சு. இப்போ தான் இந்தியாவில் லான்ச்சுக்கு அப்புறமா புஷ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க, யாருக்கும் ரிப்ளை பண்ணும்போது பார்த்தேன். இன்னும் 2 years மினிமம், 2 years ஆஃப் அப்டேட்ஸ்னு போட்டிருங்க. ஸோ இது வந்து மினிமம் 2 years Android 13 and 14 வருமா? ஏன்னா இவங்க ரோல் அவுட்டே ரொம்ப லேட்டாக தான் இருக்கும். காம்படிஷன் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் 1+9RT இருக்குது. அது கொஞ்சம் பெரிய ஃபோன் தான், ஆனால் கூலிங் மெக்கானிசம் அதெல்லாம் இருக்குது. ஸோ கேமிங்க்கு வந்து பெட்டராக இருக்கும். மெயின் கேமரா, அந்த 50MP கேமரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அது ஸ்லைட்லி பெட்டர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ அதுவும் 888 தான். அதுக்கப்புறம் IQ9 இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க IQ9. அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். IQ9 நல்ல ஆப்ஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ASUS 8G-ஓட ரிவ்யூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். காம்பேக்ட் ஃபோன் லவர்ஸ் இருந்தால் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சி ஹெச்என். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.